அமெரிக்காவின் ஆய்வாளரான ஜான் வீலர் பிளாக் ஹோல் என்ற பெயரை உருவாக்குகிறார். அதுவரை இருக்கிறதா இல்லையா என்ற கணிப்புகளையே இருந்த பிளாக் ஹோல் முதன் முதலாக 1971 கண்டறியப்படுகிறது. அன்று தொடங்கி இன்று வரை நம்மால நேரடியாக காண முடியாத இந்த விசித்திரத்தை பற்றி நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உள்ளன. பொதுவாக பிளாக் ஹோல்களின் அளவு பொறுத்து அதை மூன்றாக பிரிக்கின்றனர். ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ், சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸ் மற்றும் இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ். இவற்றுள் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் என்பது அளவில் சிறியதாகவும் மிகுந்த அடர்த்தியும் உடையதாகவும் காணப்படும். நம் சூரியனை விட 5 மடங்குக்கு மேல் பெரிதாக உள்ள நட்சத்திரங்கள் தான் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் ஆக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனை விட 3 மடங்கு பெரிய அளவில் இருக்கும் நட்சத்திரங்கள் கூட பிளாக் ஹோலாக மாறும்போது ஒரு நகரத்தின் அளவே இருக்கும். இந்த பிளாக் ஹோல்களின் மிகவும் அடர்த்தியும் இருக்கும். எனவே இவற்றின் ஈர்ப்பு விசை நாம் கணிக்க முடியாத அளவாக இருக்கும். இதனால் அது தனது சுற்றியுள்ள பொருட்களை ஈர்த்து அளவில் பெரிதாக்கி கொண்டே செல்லும். நமது பால்வெளி மண்டலத்தில் மட்டும் சில 100 மில்லியன் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் இருக்கும் என கணித்துள்ளனர் அறிவியலாளர்கள். அளவில் பெரியதாக இருக்கும் பிளாக் ஹோல்களையே சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் என்றழைக்கின்றனர். இதன் அளவு சூரியனை விட மில்லியன் அல்லது பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த அளவு பெரிய பிளாக் ஹோலை எப்படி உருவாக்குகின்றன என்ற இன்று வரை தெளிவான விளக்கத்தை அறிவியலாளர்கள் கண்டறிய முடியவில்லை. ஆனால் இந்த வகையான பெரிய பிளாக் ஹோல்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உண்டு. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எப்படி சூரியனை சீரான இடைவெளி சுற்றி வருகிறதோ அதே போல் நம் சூரிய குடும்பம் மொத்தமும் இப்படி ஒரு பிளாக் ஹோல்களை சுற்றி வருகிறது. ஒரு கேலக்சியின் மையத்திலும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உள்ளது. அந்த கேலக்சியில உள்ள நட்சத்திர குடும்பங்கள் யாவும் அதன் மையத்தில் உள்ள பிளாக் ஹோலை சுற்றி வரும். பிளாக் ஹோல்கள் அளவில் பெரிதாக அல்லது சிறியதாக மட்டுமே இருக்கும் என்ற கருத்து அறிவியலாளர்களிடையே நிலவி வந்தது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட அளவிலும் பிளாக் ஹோல்கள் இருக்கும் என கண்டறிந்தனர். மிகவும் குறுகிய இடைவெளியில இருக்கும் பல நட்சத்திரங்கள் தொடர்ந்து பிளாக் ஹோலாக மாறும்போது அவை ஒரு சங்கிலி தொடராக ஒன்றை ஒன்று ஈர்த்து இன்டர்மீடியட் பிளாக் ஹோலாக மாறுகின்றன. நமக்கு மிக அருகில் இருக்கும் பிளாக் ஹோல்கள் 3000 மில்லியாண்டுகளில் தொலைவிலும் அமைந்துள்ளது. நமது சூரிய குடும்பம் 26,000 மில்லியாண்டுகள் தொலைவிலும் சாகிட்டியஸ் ஏ என்ற இடத்தில் அமைந்துள்ள பிளாக் ஹோல்களை தான் சுற்றி வருகிறது. தற்போது இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர் தலைமையிலான குழு விண்வெளியில புதிய பிளாக் ஹோல்களை கண்டுபிடித்துள்ளது. குஜராத் மாநிலம் வடோதராவை சேர்ந்தவர் டாக்டர் கரஞ்சானி. இவர் அமெரிக்காவில் வானியற்பியல் ஆய்வாளராக பணிபுரிந்து அங்கேயே செட்டிலாகி உள்ளார். இவர் அமெரிக்காவில் உள்ள வேண்டல்பில்ட் யூனிவர்சிட்டியில் ஆய்வு பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில கரஞ்சானி தலைமையிலான குழுவினர் விண்வெளியில மிகப்பெரிய பிளாக் ஹோலை கண்டுபிடித்துள்ளனர். இந்த பிளாக் ஹோல் சுமார் 600 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. இதுவரை பிளாக் ஹோல்களின் உருவாக்கம் பற்றியும் பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பது பற்றியும் இதுவரை நம்ப முடியாத கருத்துக்களை இப்புதிய பிளாக் ஹோல் மிகப்பெரிய சவாலாக எழுந்துள்ளது. புதிய பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவிப்பை கரஞ்சனி குழுவினர் அறிவித்தனர். இது குறித்து கரஞ்சனி பேசிய போது, இப்புதிய கண்டுபிடிப்பால பிரபஞ்சத்தை நாம் ஆய்வு செய்யும் முறையே மாறப்போவது மட்டுமல்லாமல் அதன் சிக்கல்களையும் குழப்பங்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். வானியலை பொறுத்தவரை நட்சத்திரங்கள் விழுவதால் தான் பிளாக் ஹோல்கள் உருவாவதாக நம்பப்படுகிறது. ஆனால் தற்போது நாங்கள் கண்டுபிடித்துள்ள பிளாக் ஹோல் நட்சத்திரம் விழுந்ததாலோ வெடித்ததாலோ உருவாகவில்லை. இதன் மூலம் எத்தனை பிளாக் ஹோல்கள் உருவாகியுள்ளன என்பதை பற்றியும் ஆய்வு செய்ய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. பொதுவாக பிளாக் ஹோல் சூரியனை விட 100 மடங்கு குறைவாகவோ அல்லது 1000 மடங்கு பெரிதாகவோ இருக்கும் என இத்தனை நாட்களாக நம்பினோம். ஆனால் இந்த கருத்துக்களை சூரியனை விட 142 மடங்கு பெரியதாக இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த பிளாக் ஹோல் சூரியனை விட மிக பழமையானது என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அங்கே போற ஓவிடவோ உங்களை வந்து சேரும். நீங்க கூட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் தேவ். நான் உங்கள் தர்ஷன்.